ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நித்யாவுக்கும் பிரியாவுக்கும் ஸ்டேஷ்னரி கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதோட ரெண்டு பேரும் ஒரே பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி வரப்போகுதுன்னு பட்டாசு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட பெரிய விஷயமா தெரியல, பட்டாசு வாங்கணும், துப்பாக்கி வாங்கணும் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் கிளம்பிட்டேன். நம்ம செல்லக்குடிக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தா, ஏன்னா போன வருஷம்லாம் கொஞ்சம் பயப்படுவாள், இந்த வருஷம் அவளே கேட்க ஆரம்பிச்சிட்டா, பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்பா துப்பாக்கி வேணும் துப்பாக்கி வேணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி கிளம்பணும். சரி எப்படியாவது லோக்கல் ஏதாவது வாங்கிடலான்னு பார்த்தா அவங்களுக்கு அதெல்லாம் கேட்குறேன், நாகர்கோவில் போயிட்டு புதுசு புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் கொஞ்சம் மிட்டாம் டெஸ்ட்லாம் நடக்குது பிரியாவுக்கு, அதனால் கொஞ்சம் நோட்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. சரி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு வந்துலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நித்யஸ்ரீயோட அப்பாவோட ஃப்ரெண்டு கடை தாங்க இருக்குது, ஸ்டேஷ்னரி வச்சுருக்காங்க. சீசனுக்கு தகுந்தாப்பில் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வெறும் ஸ்டேஷ்னரி மட்டும்தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு வீக் போச்சுன்னா பட்டாசுலாம் வைப்பாங்க. நாங்கள் போனப்போ இன்னும் பட்டாசுலாம் ரெடி பண்ணல அவங்க, அதனால் சரி நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்புக்கு அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு உடனே அவங்களுக்கு துப்பாக்கி மட்டும் அங்கே இருந்தது, ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்கும். இது வேணுமா அது வேணுமானு செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பெரிய பாடாக போயிடுச்சு. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, அதில் பார்த்து பார்த்து சின்னது பெருசு, ஏன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பெருசு பெருசாக கன்று மாதிரி வாங்கினா, பெருசு பெருசாக இருந்தது அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது, நிறையா எல்லாமே இருந்தது. இவங்களுக்கு கையடக்கமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுற போகிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு சின்னதாக பார்க்க சொல்லிட்டார் அவங்க அப்பா. இருந்தாலும் அவளுக்கு இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஆசை யாரை தான் விடும், இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்புறம் நாங்கள்லாம் சின்ன வயசில் பொட்டு வெடிய வச்சுட்டு சுப்பா அது பேர் என்ன அந்த போல்டு நட்டில் வச்சு தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவோம், அது சந்தோஷமாக இருந்தது. சுத்தியில் வச்சு அடிக்க சொல்லுவாங்க, அது ஒரு சந்தோஷம். இப்போ எல்லாம் துப்பாக்கியில் வெரைட்டியாக கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, இது வேணுமா அது வேணுமான்ட்டு. பார்த்திங்களா அவளுக்கு பாக்கெட்டில் சொல்லிக்கிட்டு போலீஸ் மாதிரி இருக்கணுமா நம்ம நித்யஸ்ரீக்கு, அதனால் இதெல்லாம் அழகாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்போ தான் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, பெரிய துப்பாக்கி எடுத்து வச்சு பிரியாவுக்கு ஆசை, இவளுக்கு நல்லா அழகாக நல்லா சூப்பராக பார்த்து இவளுக்கு எடுக்கணும்னு ஆசை. சரி ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சதோ எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நடந்து போயிட்டார். அப்புறம் நான் தான் சரி இதை எடுது, நல்லா குவாலிட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அதனால் கொஞ்சம் நல்லதாக எடுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நோட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்தாளுங்க, எல்லா வகையான நோட்டும் இருக்குது, ஹோல்சேல் ரேட்டில் தான் தருவாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து எல்லா திங்ஸுமே இருக்குங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு தேவை எனக்கு நோட்டு மட்டும்தான் வேணும்னு சொன்னால் அதனால் சரி எடுத்துக்கோ அப்படின்னாச்சு. நித்யஸ்ரீ கடைக்குள்ள விட்டோடனே இதை பார்த்து அதை பார்த்து என்னெல்லாம் இதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி ஒன்றும் சொல்லலை அவங்களும், சரி ஏதோ கற்றுக்கிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற, அவங்களுக்கு தெரியும் அவள் குழந்தையிலேருந்தே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க ஒன்றும் கண்டுக்கல. ஒன்றும் உடைக்க மாட்டா அவள், எங்கே போனாலுமே அவளால் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது, அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருப்பா. அனாவசியமாக ஒரு சேட்டை பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, பொருளை வேஸ்ட் பண்ணுறதுலாம் செய்யவே மாட்டா, அதனால் நான் நம்பி எங்கே வேணாலும் விடுவேன் அவளை, எனக்கு பயமே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவள் அப்படி தான், அடிக்கிறதோ கிள்றதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவள் ரெண்டு துப்பாக்கி செலக்ட் பண்ணி வச்சுட்டு இது வேணுமா அது வேணுமானு கேட்டால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுமா அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களால செலக்ட் பண்ணவே முடியல, இதுவா அதுவா அதுவான்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக ஒரு நாலு எடுத்துட்டாங்க, இவளுக்கு ரெண்டு அவளுக்கு ரெண்டுன்னு சொல்லிவிட்டு. அது இல்லாமல் அவங்க அண்ணனுக்கு வேறு ஒரு துப்பாக்கி செலக்ட் பண்ணிட்டா நித்யஸ்ரீ, என்னதான் இருந்தாலும் மூணு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி அவங்க அண்ணனும் சரி, எது வாங்கினாலுமே தங்கச்சிக்கும் சேர்த்து எடுப்பான். அதே மாதிரி இவங்களும் அண்ணனுக்கு ஒரு அண்ணன் வளர்ந்துட்டான், அவர் மைனருக்கு போய் துப்பாக்கியெல்லாம் வாங்கணுன்னா அவன் எங்கே வெடிப்பான் சின்ன பிள்ளை மாதிரி. இருந்தாலும் வாங்கிட்டாளுங்க, அவங்க ஆசையை நமக்கு எடுப்பானு அப்படி சொல்லிட்டு அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஒரு என்னமோ இருந்தது, அது பேர் தெரியல எனக்கு, மறந்து போச்சு. அதை எடுத்தாளுங்க, அதோட போதும் பட்ஜெட்லாம் முடிஞ்சது, கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு ஏற்பு பண்ணிகிட்டு இருந்தார். சரின்னு சொல்லி பில்லு போடலான்ட்டு வந்தாச்சு ஒரு வழியாக, ஒரு நாலு துப்பாக்கியும் கொஞ்சம் நோட்டும் எடுத்துக்கிட்டாச்சு, எல்லாத்தையும் பில் போட்டு அழகாக சந்தோஷம். அந்த குழந்தைங்க முகத்தில் என்ன சந்தோஷம், தனக்கு தேவையானது கிடச்சிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அந்த சந்தோஷம் தான் நம்ம செல்லக்குட்டி முகத்தில் இருந்தது. ஏதோ சந்தோஷமாக கேட்க ஆரம்பிச்சிட்டவள, அதுதான் சந்தோஷம் எங்களுக்கு. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கும்போதே அவங்க அப்பாவுக்கு சொல்ல வேணுமா, என்ன வேணாலும் வாங்கிக்குமா, உனக்கு இல்லாத என்ன அப்படின்ட்டாரு. அவளுக்கு செலக்ட் பண்ணதே ரெண்டே ரெண்டு தான், போதும்பா அப்படின்ட்டா. அதாவது பிடிவாதம் ஆசைப்படுறது பிரச்சனை இல்லை, பிடிவாதம் பிடிச்சி அதை வாங்கணுங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு இப்போது. அதனால் நாங்கள் மேக்ஸிமம் துப்பாக்கிலாம் வாங்க மாட்டோம், சரி வளர்ந்துட்டாங்க இனிமேல் என்ன அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிடிவாதம் பிடிச்சி எனக்கு வாங்கவே வேணும், வேணும்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும்.
ஹாய் நித்யஸ்ரீ. வணக்கம். அன்னைக்கு நாங்கள் நாகர்கோவில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம்ல, இந்த ஸ்டேஷ்னரி, அப்புறம் தீபாவளிக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருந்தா பிரியாவும் நித்யாவும். அதனால் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் நிறைய. அன்றைக்கி வந்து 1 வீக் முன்னாலே போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கல. இப்போ ரொம்ப பிடிவாதம் பண்ணி வாங்கினது என்ன தெரியுமா? கொஞ்சம் சுருள் கேப், அது என்ன சொல்லுவாங்க, ரோல் கேப்பும் அந்த துப்பாக்கி கொஞ்சம் வாங்கினான். அதுக்கப்புறம் நோட்ஸ் கொஞ்சம், நோட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். நோட் எடுத்து காட்டுமா? 2-3 நோட்டு, லாங் சைஸ் நோட்டு. பேனாலாம் முன்னாலே இருக்கிறதுனால அதெல்லாம் வாங்கலை. இது எதுக்குமா? அது எதுக்கு நோட்டு எதுக்குமா? என்ன செய்யணும் அதில்? என்ன செய்யணும்? இல்லை என்ன செய்யணும்? எழுதுவேன் சொல்லு. எழுதுவேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நோட்டு இவளுக்கு 2, அவளுக்கு 2ன்னு வாங்கணும். அதுக்கப்புறமா உனக்கு அது என்ன, அது மேலே இருக்குது என்னது, அது ரவுண்டாக இருக்குது, அது என்னது? பால். வெரி குட், சூப்பராக ஒரு பால் போட்ட நோட்டு. அதுதான் பிடிவாதமாக கேட்டு வாங்கினாலுங்க ரெண்டு பேரும். அது பேர் என்னம்மா? துப்பாக்கி. அது என்ன கலர்? இல்லை பச்சை. இதெல்லாம் விட ஹைலைட் இது இவங்களுக்கு நித்யா பிரியாக்கும். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். இவர் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு செலக்ட் பண்ணிருக்கா பாருங்க. சூப்பரான ஒரு ஸ்டீலில் துப்பாக்கி, ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. பயமாக இருக்கும் அதுக்கு, அதனால் சூப்பராக துப்பாக்கி. ஒரு 3-4 துப்பாக்கி வாங்கியாச்சு. அந்த சவுண்டு கேட்ட உடனே அது பயப்படுது. அது வந்து தானாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்ததா சரின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு. இது வேறு பயமாக இருக்குது, ஏதாவது மாட்டிப்போமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெக்க வளர்ந்தோடனே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இருக்காது நமக்கு. அதுதான் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அப்புறமேட்டு இதெல்லாம் வந்து போன வருஷம் உள்ள வந்து காட்டுமா? அது துப்பாக்கி இது காட்டு. இது ஒரு வெடி, அது அந்த துப்பாக்கியில் வச்சா வெடிக்கும். அதுக்கப்புறம் சுருள் கேப்பு. அது பேர் என்னம்மா? உள்ளே இந்த எடுப்பப்போ வெடி. போன வருஷம்லாம் கொஞ்சம் பயந்தா, ஆனால் லேசாக பயம் இல்லாமல் விளையாடுனா இந்த வருஷம் பாருங்கள், அட்டி தூள் கிளப்ப போகிறா. இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டா டப்பு டப்பு டப்புன்னு. இல்லை வெடிப்பே மாட்டியாம்மா? ஏன், பிரியா தான் வெடிப்பாளா? நீனு வெடிப்பியா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம். அது என்னது? கம்பி மத்தாப். கம்பி மத்தாப்பு இல்லை, கரெக்ட் பார்ப்போம். அழகாக திறந்து வரலையாடா. அது மத்தாப்பு இது நினைக்கிறேன். அது பேர் என்ன? புஸ்வானம். ஐயோ, அது சங்கு சக்கரம் சொல்லு. சக்கரம் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கு. இன்னும் அவங்க அண்ணன் வந்தால் தான் எல்லாம் போயிட்டு நிறைய வாங்குவாங்க. இது என்னடா? இது உனக்கா? அது பேர் என்ன? கம்பி மத்தாப்பு. அப்புறம் இது பிரியாவுக்கு. அப்புறம் இது ராக்கெட் அண்ணா, அண்ணாவுக்கு. இது எப்படி போவோம்? விஷின்னு போவோமா? செல்ல குட்டி. அது பென்சில். எப்படி காட்டணும்? ஈன்னு கத்திக்கிட்டே வருமா? சரி, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அது எப்படிமா வெடிக்கும்? மேலே இப்போ சூப்பரான என்ஜாய் பண்ணணும் தீபாவளியாக. இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல, ட்ரெஸ் எடுக்க போகணும். அவங்க அண்ணன் வரட்டும், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமா? பாப்பா அது திருப்பி கட்ட. அதுவும் ஒரு பாம் மாதிரி தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம வெடிக்க முடியாது. அதெல்லாம் அண்ணா சரியா? அது லட்சுமி கட். டப்பு எப்படி வெடிக்கும்? டப். அது அது சும்மா இங்கே வச்சாலே ஒரு மாதிரி பூ பூவாக வரும் போல இருக்குது. பயமா?
ஏன் தெரியலையா? இவ்வளோ வெடி வாங்கியாச்சு, நீ நித்தியஸ்தி வெடிக்க ஆரம்பிக்கணும் இல்லை. நீ பிரியா சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ன? ஏம்மா பயப்படக்கூடாது, பாப்பா இருக்கால காலெல்லாம் ஒன்றுவா வர, செப்பல் போட்டுப்போம், ஷூ போட்டுப்போம், சரியா? சூப்பராக நம்ம அழகாக பண்ணிப்போம் என்ன, ஜாலியாக போட்டுக்கிட்டு சேஃப்டியாக பட்டாசு வெடிக்கலாம். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Happy. Very good. நானும் ஹாப்பி. நீ பட்டாசு வச்சாதான் எல்லாரும் ஹாப்பி, சரியா? ஓகே. Yeah.